விஜய் நடத்தவுள்ள மாநாட்டிற்கு இடம் வழங்கும் உரிமையாளர்கள் மிரட்டப்படக்கூடாது என்று சீமான் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் நெல்முடிக்கரையில் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு தராது எங்களுக்கு இடங்களை. நான் அவர் தம்பிக்கு முன்னாடி அனுபவிச்சேன்ல, அதனால சொல்றேன். தனியார் முதலாளிகள் நமக்கு இட உரிமையாளர்கள் தரும்போது அவங்கள வந்து இவங்க அழைத்து பேசி நாளைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தால் நீங்க பொறுப்பேற்பீங்களாம்பாங்க. அவர் பயப்படுவார்ல, அப்படி அந்த கூட்டத்தில் ஏதாவது அவர் பேசிட்டாருன்னா அது அந்த அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு எந்த உரிமையாளர் வந்து உங்களுக்கு இதை ஒத்துப்பார். நம்ம யாரும் பிரச்சனை இல்லாமல் வாழத்தான் விரும்புவாங்க. அதனால் அது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லிதான் நடக்குதுன்னு தெரியுது. தமிழகத்தின் முதலமைச்சராக தலித் ஒருவர் வர முடியாது என்ற திருமாவளவனின் கருத்து பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், உருவாகி வரும் புதிய தலைமுறை இதனை மாற்றும் என்றார். அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன், ஆனா திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்க நடந்து கொண்டிருக்கு. அது மாறணும். மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டு எல்லாம் மாத்துறது இல்ல, உளவியலாம் மாறணும். அதனால அதை விரும்ப ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாறும் மாற்றும். நாட்டின் பிற மாநிலங்களில் கள் விற்கப்படும் போது தமிழகத்தில் அதை எதிர்ப்பதற்கு ஆளுங்கட்சியினர் மது ஆலைகளை நடத்தி வருவதுதான் காரணம் என்றும் சீமான் கூறியுள்ளார். எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு, அங்கெல்லாம் மதுவாக இல்லாது ஏன் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு. அந்த ஆலையிலிருந்து வர சரக்கு டாஸ்மார்க்கில் ஓடுது. அப்போ கல் குடிச்சானா இங்கே வரமாட்டான். அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 500 ரூபா சம்பளத்தில் 400 ரூபா வீட்டுக்கு போயிடும். இந்த 500 ரூபாயும் பறிச்சு அவங்க ஆத்தா கொண்டாட்டி தாலியும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்கில் குடிக்கணும்.